श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानखनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं भजग्रीवमहं प्रपद्ये वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् श्रीमद्भागवतस्य दशमस्कन्धम् எம்பெருமானுடைய அவதாரமான கிருஷ்ணாவதாரத்தினுடைய விசேஷமான சேஷ்டித்தங்களை சொல்லுகின்ற ஒரு ஸ்கந்தம். இந்த ஸ்கந்தத்தில் நாம் இப்பொழுது இந்த கிருஷ்ணாவதார கட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம். கிருஷ்ணாவதாரம் எப்படி வருதுன்ற இதை பற்றி இதுக்கு முன்னே போன உபன்யாசத்தில் பரீட்சித்து மகாராஜாவினுடைய பிரஷ்னம், அந்த பரீட்சித்து மகாராஜா கேட்குறேன், சுக மகர்ஷியை பார்த்து கேட்குறேன், எனக்கு கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை சம்பூர்ணமாக சொல்லணும், ஒரு அம்சம் கூட விடாத மொத்தத்தையும் சொல்லணும், அதை உங்க வாக்கில் நான் கேட்கணும், இப்படி கேட்டேன்னாக்கா எனக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நைஷாதி துஸ்தகா க்ஷுன்மாம் தியக்தோதம் அப்படி பாததே பிபந்தம் தொன்முகாம் போஜாச்சுதம் ஹரிகதாமிருதம். சுக மகர்ஷியிலேருந்து வாக்குலேருந்து வர்றது இருக்க ஒரு அமிர்தம், அந்த அமிர்தத்தை பருகினாக்க இந்த ஏழு நாளாக பசியோடு இருந்துட்டுருக்கேன், தாகம் அதாவது பிராயோபவேசம் இருந்துட்டுருக்கேன் ரொம்பயோ ஆகையால் இதில் தனக்கு பசி தாகம் எதுவுமே கிடையாது எனக்கு என்பதாக சொல்லி சொல்கிற அப்போ சுகர் சொல்லி ஆரம்பிக்கிறேன். இதை பற்றி இவருடைய விருத்தாந்தத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுல சமயக் வியவசிதா புத்தி தவறாங்க, உனக்கு நல்ல புத்தி கிடைச்சது. அதாவது அவாவா ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொன்றும் நினைப்பா, கடைசி காலத்துல இதை பண்ணிட்டு போனோம் அதை பண்ணிட்டு போனோம் நினைக்காத, வேற ஏதோ எல்லாம் பத்தி நினைக்காத. எம்பெருமானுடைய கதைகளை, வாசுதேவ கதைகள், வாசுதேவ கதா பிரஷ்னா புருடான் ஸ்ரீன் புனாதிகி பக்தாரம் பிரச்சகம் சோதுன்னு தத் பாத சலிலம் யதான்னு எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தமாக இருக்கிற கங்கை எப்படி எல்லாருக்கும் எல்லாரையும் வந்து பவித்திரமாக ஆக்குகின்றதோ அதே மாதிரி தான் எம்பெருமானுடைய கதையும், வாசுதேவ கதை, எம்பெருமானுடைய சரித்திர விருத்தாந்தங்கள், அதை கேட்குறவா அதை கேட்க சொல்லி சொல்றவா சொல்றவா இப்படி எல்லாரையுமே எல்லாரையுமே பரிசுத்தமாக ஆக்குறது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த அந்த மேலே விஷயத்தை சொல்லிட்டு வரேன். பூமி பிராட்டி பூமிஹி தப்தனிபம் வியாஜத ஈத்யானேக சதாஜதைஹி ஆக்ராந்த பூரி பாரேண பிரம்மாணம் சரணம் ஜெயோ. பிரம்மாவை சரணமாக அடைந்த அவளால் தாங்க முடியலையாம். பிரபூத விபுத த்விஷத் பரணகிருண்ண விஸ்வம்பர பராப நயனச்சலா தமோதாரிய லக்ஷ்மீதரன்ற தயாதேவி சீனிவாசனை கண்ணனாக அவதாரம் பண்ணினத்துக்கு காரணம் என்ன? இந்த லோகத்தில் இந்த கம்சன் பிரளம்பன் சாணூரன் முட்டிக்கன் இப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப துஷ்டாளா இருந்துட்டு இருக்கிற அசுரர்கள்லாம் ரொம்ப அதிகமா போயிட்டு அப்படினால என்னால தாங்க முடியல, ஆகையால இவளுடைய பாரம் என்னால தாங்க முடியல, ஆகையால வந்து கௌர்பூத்வா அசுரமுகி ஒரு மாடு ரூபத்துல போய் கண்ணில் ஜலம் விட்டுண்டு மாடு போய் பிரம்மாவுண்ட அழுது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி சொல்ற சுவாமி தேசிகன் யாதவாபியுதயத்துல சாதிக்கிறார் இதே விஷயத்த. ஏ தஸ்மின் அந்தரே தேவி மேரு மத்தியமுபே எயுயு போயுஷான் பிரஜாபதி முகான் தேவானே பிராகசாகர மேகலா. ஏ தஸ்மின் அந்தரே இந்த சமயத்துல பூமி பிராட்டி என்ன பண்றான்னா மேருமலை நடுவில் இருந்துருக்கிற பிரம்மா பிரம்மாவினிடத்துல போய் பிரார்த்தனை பண்றாளாம். பிரம்மா இருக்கேன், பிரம்மா தான் மாத்திரம் இல்ல, பிரம்மாவோடு எல்லா தேவதைகள்லாம் இருக்கா, அந்த பிரம்ம சபையில இருந்துட்டு இருக்கா, எல்லா நடுவுலையும் போய் பிரார்த்தனை பண்றாளாம். விதித்தம் பவதான் தேவாஹா விஸ்வரூபேண விஷ்ணுனா மகியான் தர்மசீலேஷு
भारो यत्तन निवेशितः உமக்கு தெரியாத ஒண்ணு இல்ல பெருமாள் தான் லோகம் மொத்தத்துக்கும் சரீரமாக இருந்துட்டு இருக்கு அவர் தான் தார்மிகாலத்துல ரொம்ப அதாவது யார் தர்மம் பண்றவாளோ அவளிடத்துல லோக பாரத்தை ஒப்புடுறேன்னு சொல்ற சார் பவதா பவத்பிஹி விதித்தம் அர்த்தம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் விஸ்வரூபேண விஷ்ணுனா விஸ்வரூபம்னு சொல்லச்சு எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்துட்டு இருக்கிறது ஆகையால அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானவர் பெரிய பாரங்கள் எல்லாம் தர்மசீலேஷு தர்ம சுபாவத்தோட இருக்க தார்மிகர்கள்ட்ட கொடுக்கிறார் அப்படின்னா இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்ப எதென்னா கோபிகி விப்ரயிஷ்ட வேதயிஷ்ட சதீபிகி சத்தியவாதிபிகி தாத்ருபிகி தர்மசீலயிஷ்ட சப்தபிகி தாரியதே மகி இந்த பூமியானது யாரால தாங்கப்படுகிறது என்று கேட்டோம்னாக்க இந்த இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ற அப்பைய தீட்சிதர் அற்புதமா வியாக்கியானம் பண்ற கோபிகி விப்ரயிஷ்ட வேதைஷ்ட சதீபிகி சத்தியவாதிபிகி தாத்ருபிகி தர்மசீலயிஷ்டன்னு லோகம் மொத்தம் தாங்கப்படுவது அந்த பசுரக்ஷணம் கோ சம்ரக்ஷணம் பண்ணவனாக்க கோக்கள் தான் இதை தாங்கிறது கோக்கள் விப்ரைஹி கோபிராமணா சுகமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோன்னு சொல்றாள் இந்த பூமியை தாங்கிறதுன்றது கோவும் பிராமணாலும் விப்ரைஹி வேதைஷ்ட வெறும் பிராமணால் இல்லை வேதவித்தா இருக்கிற பிராமணா அங்கங்க இடத்துல வேதாத்தியனம் பண்ணணும் வேதத்தை ரக்ஷணம் பண்ணணும் அந்த வேதத்தினால சதீபிகி சத்தியவாதிபிகி சதீபிகி பெண்கள்ல வரைச்சே பதிவிரதர்களாக இருந்துருக்கிற ஸ்திரீக்களாலே ரட்சிக்கப்படுகிறது இந்த லோகமானது சத்தியவாதிபிகி பொய் சொல்லாத சத்தியத்தையே எப்பவும் சொல்றவா இருக்காளே அவளாலே ரட்சிக்கப்படுகிறது தாத்ருபிகி தர்மசீலைஷ்ட தாத்ருபிகி தாத்தன்னா கொடையாளி நிறைய எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறவாளா இருக்காள் அவளாலையும் தர்மசீலைஷ்ட தர்மம்னா சனாதன தர்மம் அந்த சனாதனமான தர்மத்தை அவ யார் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவளாலையும் தான் அப்படின்னார் எந்த இடத்துல சனாதன தர்மம் பின்பற்றப்படவில்லையோ அந்த இடத்துல பூமி அது அந்த பாரம் தாங்க முடியாது பூமி பிராட்டி அழுதுன்னு இருக்கான்னு தான் அந்த அர்த்தம் இதுல என்ன அர்த்தம்னா சனாதன தர்மம்னா ஏஷ தர்ம சனாதனஹான்னு இது பெருமாளே சொல்ற வார்த்தை இது இது சரணாகத ரக்ஷணம் சரணாகத ரக்ஷணம்ன்றது இருக்க இது சனாதனமான தர்மம் இது எப்பேற்பட்ட ஒரு புறா சொல்லச்சு புறா வந்து தன் உயிரையே மாய்த்து கொண்டு இன்னொரு ஒரு வேடுவனை அவனுக்கு ஆகாரம் கொடுத்து ரக்ஷணம் பண்ணுதுன்னாக்க இது சனாதன தர்மம் இதுதான் முறை வழி வழியாக வந்த தர்மம் சனாதனம் சனாதனம்னாக்க வழி வழியாக வந்த தர்மம் சத்தியம் வதம் தர்மஞ்சர இப்படின்னு சொல்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கேன் இதெல்லாம் தான் சனாதன தர்மம் வேற என்னமோ சனாதன தர்மம் சனாதன தர்மம்னா யாருன்னா இது சனாதன தர்மம்னா எல்லாரும் போய் பேசணும்னு அர்த்தம் அதை ஒழிக்கணும்னாக்க எல்லாரும் போய் பேசணும்னு அர்த்தம்னா இது என்ன அர்த்தம்னு புரியல அதில் எல்லாரும் சத்தியத்தை சொல்லணும் எல்லாரும் பிரஜாக்கு பிரஜைகளை ரட்சணம் பண்ணணும் ராஜாவா இருந்துட்டு இருக்கிறவா பிரஜைகள்ல எல்லாரும் அவனுடைய பிரஜைகள் தான் அவளை ரட்சணம் எல்லாரையும் ரட்சணம் பண்ணணும் ஒரு சாரார ஒழிச்சுக்கிட்டணும் ஒரு சாரார் வரணும்னு நினைக்கிறது இருக்க அப்படி யாருன்னா ஒருத்தன் ராஜாவா இருந்தான்னாக்கா அவனுக்கு ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத போறது இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் தான் ரொம்ப அழகா இங்க அப்பைய தீட்சிதர் சொல்லியிருக்கேன் பூமிக்கு இப்படி இருக்கிற ராஜாக்கள்லாம் பூமிக்கு பாரமாக இருந்துட்டு இருக்கிறவாதான் வேற ஒண்ணும் இல்லை இந்த ராஜாக்கள் மொத்த பேரும் அந்த பூமிக்கு பாரமா இருக்கிறதுனால இவாள்லாம் இல்லாததுனால ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு ஆகையால இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல தர்மசீலேஷு பாரம் எத்தது நிவேசிதம் இப்ப என்ன ஆயிடுத்து அதர்மனிக்னேகி அதனா தர்மசேத்து விபேத கைகின்னு இப்ப என்னன்னா எல்லாரும் அதர்மத்துல ஈடுபட்டவளாக இருந்துட்டு இருக்கா தர்ம சேத்துவ பேதனம் பண்றவளாக இருந்துட்டு இருக்கா தர்ம சேத்து அப்படின்னு சொன்னா தர்மத்தினுடைய தர்மமாக இருக்கிற ஒரு சேத்து அந்த சேத்துவ எல்லாரும் உடைக்கிறான் ஆகையால
இது என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு பூமி பிராட்டி அங்க போய் அழறாளாம். பூமி திருப்தன் ரூபம் வியாஜன், திருப்தன் ரூபம் வியாஜன். மீதி பேர்லாம் அதர்மம் பண்ணினான்னாக்க அதை பத்தி அவ்வளவு விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராஜாவா இருக்கிறவனே, அதாவது ராஜ்ய பரிபாலனம் பண்றதாக சொல்லிட்டு இருக்கவாளே அதர்மத்துல போய் ஈடுபட்டாள்னாக்க, தர்மத்தை பரிபாலனம் பண்ணாமல் தர்மத்தை அழிக்கணும்னு நினைச்சாள்னாக்க அப்ப என்ன ஆகும்? அப்ப விபரீதம் தான் நடக்கும். பூமி பிராட்டியால பாரத்தை பண்ண முடியாது, அது வகிக்கும். ஆக்கிராந்தா பூரிபாரேன பிரம்மாணம் சரணம் ஜெயோ, இவர்கள் இவர்களை தாங்கிறதுன்றது இருந்துருக்க அது முடியாத ஒரு காரியமாக இருக்கு. நபதாமி நபித்தேஜ யதாகம் கிரயதாம் ததா அப்படின்னா, உலகங்களுக்கு ஹிதத்தை சொல்லக்கூடிய தேவதைகளாக இருந்துருக்கிற நீங்களே, நான் இப்போ என்ன மாதிரி இருந்துருக்கேன்னா, இவாளால ஒரு நாள் எங்க பார்த்தாலும் ஒரு பூமியில ஒரு வெடிப்பு ஏற்படுறது, ஏதாவது பெரிய உற்பத்தம்லாம் ஏற்படுறது, அங்கங்க விழுறது, இப்படி எல்லாம் இருந்துருக்கு, எனக்கு பெரிய அனர்த்தங்கள்லாம் வந்துருக்கு. அந்த பூமி பிராட்டிக்கு ஒரு திருத்தியே ஒரு நிலைப்பாடே இல்லாமல் இருந்துருக்கு. ஆகையால நீங்க தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், இது இந்த மாதிரி கஷ்டத்துல இருந்து நான் வெளியில வரும்படியாக பண்ணணும்னு. இப்போ இதுக்கு ஒரு தனியா ஒரு கிருஷ்ணாவதாரம் எடுக்கணும், அப்பதான் இதெல்லாம் போகும்னு அர்த்தம். இது தே பூதாரிணியா நிசிருஷ்டார்த்தா திவம் கதா அவிது தத்ய தெய்வ தத்பாரஹரணம் க்ஷமம் உபஸ்திதாந்திகே தஸ்மை வியசனம் சமவோச்சத பிரம்மா ததுபதாரியாத சகதேவை தயா சக ஜகாம பவித்ர நயனா தீரம் க்ஷீர பயோநிதே. பூமி பிராட்டி போய் சொல்ற, பூமி பிராட்டி சொல்லச்சே, பூமி பிராட்டியினுடைய பர்த்தா யாரு? சாட்சாத் எம்பெருமான் நாராயணன் தான். அவர் பர்த்தாவா இருக்கச்சே வேற உத்தரால போய் பூமி பிராட்டிக்கு வர கஷ்டத்தை போக்கடிக்க முடியுமான்னா போக்கடிக்க முடியாது. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கணும். நமக்கு ஒரு மனைவிக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்க அந்த கஷ்டத்தை பர்த்தாவண்டத்துல தானே சொல்லணும். பர்த்தாவண்ட சொல்றத விட்டுட்டு குழந்தைகளாக இருந்துருக்கிற பிரம்மா மாதிரி இருக்கவாளிடத்துல போய் குழந்தைகள்ட போய் ஒருத்தன் சொல்லுவாளா அப்படின்னா, அம்மா என்ன பண்ணுவா? என்னதான் இருந்தா கூட பர்த்தாவா இருந்தா கூட தன்னுடைய சிரமங்களை செட்டுன்னு அவள்கிட்ட சொல்லிக்கிறதுக்கு, பர்த்தாவுண்ட சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவா. எல்லாரும் காரியம் பண்ணிட்டு தான் இருக்கா, காரியம் பண்ணிட்டே இருக்கச்சே ஏகாதசி உபவாசம் இருக்கார் பர்த்தா வந்து, அம்மா வந்து அந்த உபவாசம் இருக்கிறவளுக்கு மறுநாள் பாரணையெல்லாம் பண்ணி போடணும், இவளுக்கு முடியாதவளா இருந்துருக்கா. அதே சமயத்துல அவருக்கு பதி சிசுரோஷையும் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கு, பரிபூர்ணமான எண்ணம் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாவோ? இப்போ பையனுண்டையோ பொண்ணுண்டையோ யார் சகாயமா இருக்காளோ அவள்கிட்ட கூட்டு, அப்பா எனக்கு முடியலடா, இது வந்து பாரண வேலையில் ஆகணும், அதுக்கு உண்டான சகாயம் நீ தானே கரம்பு தட்டி கொடுக்குறியா, நீ ஜலம் தூக்கி கொடுக்குறியா, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு தானே சொல்லுவா? அதுவும் முடியாத போயிட்டுன்னா தான் அப்புறம்தான் பர்த்தாவுண்ட சொல்லுவா. இப்போ இந்த பசங்க நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு பசங்களால பரிஹரிக்க முடியும், ஆனா பூமி தேவிக்கு யாரால பரிஹரி, பூமி தேவியினுடைய கஷ்டத்தை யாரால பரிஹரிக்க முடியும்னாக்க பெருமாள் ஒத்தரால் மாத்திரமே தான் பரிஹரிக்க முடியதாக இருந்துருக்கு. அப்படி இருக்கச்சே நம்மளாலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அம்மாவையும் அழைச்சிட்டு குழந்தைகள் எல்லாருமா சேர்ந்து அப்பாவுண்ட போற மாதிரி பெருமாள்கிட்ட போயிட்டாளாம். பிரம்மா ததுபவம் ததுபதாரியாத சகதேவை தயாசகாம் ஜகாம தவித்ர நயனா தீரம் க்ஷீரபயோனிதேஹே தீரம் ஜகாம. அந்த க்ஷீரசமுத்திரத்தில அந்த இடத்துல போயிருக்காளாம், அங்க எம்பெருமான் போய் சேவிக்கிறார். தத்ர கர்த்வா ஜெகந்நாதம் தேவதேவம் மிருஷா கபிம் புருஷம் புருஷசோக்தேன உபதஸ்தே சமாஹிதா. அங்க போயிட்டு எல்லாருமே பெருமாளை புருஷசூக்தத்தை சொல்லி பரம்புருஷனை எல்லாம் மகாவிஷ்ணுவை
புருஷோக்தத்தினால ஸ்தோத்திரம் பண்ணா அப்படின்னா பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுவது புருஷோக்தத்தை சொல்லி பெருமாள் திருவாராசனத்தில் புருஷோக்தம் சொல்லி பண்றோம், திருமந்தி நடத்தும் போது புருஷோக்தம் சொல்லி சொல்றோம், எந்த எந்த இடத்துலையும் எல்லா பிரகரணங்களையும் புருஷோக்தம் சொல்லாத இருக்கிறது இல்லை. புருஷோக்தத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணா பெருமாளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆகையால இது தெரியும் தேவதைகளுக்கு, அதுவும் பிரம்மாவுக்கு நன்னா தெரியும். ஆகையால புருஷோக்தத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ற. அப்ப சொல்லச்சு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் யாதவாபிதயத்துல க்ஷீரசமுத்திரத்துல இருக்கிற தேவதைகள் எப்படி ஸ்தோத்திரம் பண்றாருன்னு ஒரு 30 ஸ்லோகத்துக்கு ஸ்தோத்திரமே சொல்லி சொல்றார். 20 ஸ்லோகத்துக்கு தேசிகனுக்கு இதெல்லாம் ஒரு வியாஜம். திரிவேதீ மத்ய தீர்த்தாய த்ரிதாம்னே பஞ்சஹேதயே வரதாய நமஸ்துப்யம் பாஹ்யாந்தரஹவிர்புஜே. திரிவேதீ மத்ய தீர்த்தாய த்ரிதாம்னே பஞ்சஹேதயே. இது பெருமாளுக்கும் அக்னிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லேஷ. திரிவேதி மத்ய தீர்த்தாய அப்படின்னு சொல்லிச்சு மூன்று வேதிகள். அந்த மூன்று வேதிகளுக்கு திரிவேதி, அதாவது மூணு, முதல்ல ரெண்டு விதம், முதல்ல வந்து பெருமாளுக்கு திரிவேதின்னு பேரு, அதே மாதிரி இவரும் அக்னியும் திரிவேதின்னு சொல்லி சொல்லணும். திரிவேதி மத்ய தீர்த்தாயன்னு சொல்லச்சு மூன்று வேதங்களுக்கு நடுவுல பிரகாசமாக இருக்கிறவர் பெருமாள். நான்மறைகள் தேடியோடு செல்வன் திரையின்றது வேதத்தை சொல்ற அப்படின்னால திரிவேதி அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்க அக்னியில மூணு விதமான அக்னி இருக்கு, ஆகவனியன் தட்சிண அக்னி அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லச்சு இந்த மூணு அக்னிகள் நடுவுல பிரகாசத்துல எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கிறதாக இருக்கிறது அக்னி. திரிவேதி மத்ய தீப்தாய த்ரிதாம்னே பஞ்சஹேதயே. பஞ்சஹேதிகள் ஆயுதங்கள் பெருமாளுக்கு சங்க சக்கரம் இதெல்லாம் இருந்துருக்கு. சங்கன் சக்கரம்னு சொல்லி பஞ்சாயுதத்தோட பெருமாள் ஜலிச்சுட்டு இருக்கவ பஞ்சஹேதயே. வரதாய எல்லாருக்கும் வரதத்துக்கு வரணும் கொடுக்கிறவராக இருந்துருக்குவ. பாஹ்யாந்தர ஹவிர்பூஜே. பாஹ்யம் அப்படின்றது வந்து சர்வு புரோடசம் இதெல்லாம் அக்னியில பிரக்ஷேபம் பண்ற மூலியம், இந்த பிரக்ஷேபம் பண்ற வஸ்துக்கள் எல்லாம் அவர் தான் எடுத்துக்கிறேன். ஆந்தரமான ஹவிஹி அப்படின்னு சொன்னோம்னா ஆந்தரம்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறது, உள்ளுக்குள்ள இருக்கிறதாக இருக்கிறதுன்றது என்னன்னா நம்மளுடைய ஆத்மா. ஆத்ம ஹவிஸ், ஆத்மாவாகிற ஹவிஸையும் அவர் தான் ஏற்றுக்கொள்கிறவர் எம்பெருமானு தான் இருக்கு. ஓமித்ய ஆத்மானம் யஞ்சீத பிரம்மணே ஸ்வாமகதா. ஓமித்ய ஆத்மானம் ஆத்மானம் யஞ்சீத ஏதத்வை மகோ பண்டதன் தேவானாங்குக்யம் இப்படின்லாம் சொல்லியிருக்கு. ஆகையால ஆத்ம சமர்ப்பணம் பண்ணமானா அந்த ஆத்ம சமர்ப்பணத்தையும் ஏத்துக்கிறவராக இருந்திருக்கிறவர் பெருமாள். பாக்கியமாக நம்ம கொடுக்குற ஹவிஸையும் ஏற்றுக்கிறவராக இருந்திருக்கிறவர் பெருமாள் தான். த்ரிதாம்னே அதாவது எஜமான் நாள்ல இந்த சரணாகதி ரூபமான ஒரு ஆத்ம ஹவிஸ சமர்ப்பிச்சான்னாக்க அதையும் ஏத்துக்கிறவர் பெருமாள். அதே எஜமானன் அவன் ஹோமத்துல திரவியம் புரோடாசத்தை போடுறான், அதே மாதிரி நெய் இது பண்றான், ஆஜ்யம் ஆகுதி பண்றான், இந்த மாதிரி ஆகுதிகள்லாம் இருக்கும் இல்லையோ பலவிதமான ஆகுதிகள். எல்லா ஆகுதிகளையும் அந்த எம்பெருமானே தான் ஏத்துக்கிறார். மீது எது தத்தை உபகிதேபி துரங்கமேதே சக்கராதையோ வரதபூர்வம் அலத்த பாகாக அத்தியட்சிதே மகபதௌ த்வை சக்ஷுஷைவ ஹைரண்ய கர்ப்ப ஹவிஷாம் ரதம் அன்பபூவன் சொல்லிட்டு அந்த பிரம்மாவனுடைய யாகத்துல இந்திராய சுவாஹா சோமாய சுவாஹான்னெல்லாம் சொல்லி இவ பண்ணாலும் கூட ஆகுதிகளை பண்ணா கூட அதை ஏத்துக்கிறவராக இருந்திருக்கவர் பெருமாள் தான். இந்திர சரீரகராக இருந்து பெருமாள் ஏத்துக்கிறேன், சோம சரீரகராக இருந்து பெருமாள் ஏற்றுகிறேன், இப்படி ஏத்துக்கிறாக இருந்தவர் அத அவிர் புக்காக இருக்கிறவர் பெருமாள் தான் அப்படின்னு அர்த்தம். த்ரிதாம்னே அப்படின்னு சொல்ற மூணு தாமா பெருமாளுக்கு இருந்துருக்கு. மூணு தாமான்னாக்க திருப்பார்க்கடல் ஒண்ணு, சூரிய மண்டலம் ஒண்ணு, வந்து ரவி மண்டலம் ஒண்ணு, பரமபதம்.
இப்படி மூன்று இடத்தை தன்னுடைய இடமாக உடையவர்கள் மூணு ஸ்தானங்கள் உடையவராக இருந்திருக்க இப்ப இத மூணும் இப்ப இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிற விசேஷணங்கள் மொத்தம் அக்னி விஷயத்துல பார்க்கணும் அக்னி விஷயத்திலேயே என்னன்னு கேட்டவானாக்க அக்னி மூணு அக்னி இருந்துருக்கு அதுல ஒன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆகவன்னியம் தட்சிணாக்னி காரகபுத்தியம்னு சொல்லக்கூடிய மூணு அக்னி திரிவேதி மத்திய தீப்தாய மூணு அக்னிகள்ல பிரகாசிக்கிறவராக இருந்துருக்கிறவர் அதே மாதிரி அக்னி திரிதாமான்னு சொல்லிட்டு அக்னிக்கும் ஒரு பேர் ஆகையால திரிதாம்னா அக்னின்னு அதுக்கு ஒரு பேரு அதுக்கப்புறமா என்ன வருது அப்படின்னாக்க பஞ்சஹேதையே அப்படின்னு சொல்லி சொல்ற ரவி அஸ்திச சஸ்திரஞ்ச வன்னி ஜுவாலாச்ச ஹேதையான்னு சொல்லி இவருக்கு சூரியன் அர்ச்சித்து சஸ்திரங்கள் வன்னி ஜுவாலா இதெல்லாம் அக்னிக்கு ஹேதியாக அதுகளுக்கு ஒரு ஆயுதங்களாக இருக்கின்றன பாஹ்யாந்தர ஹவிர் பூஜைன்னு சொல்றது இந்த அக்னிக்கும் அந்த பெருமாளாகிற அக்னிக்கும் ஒரு வேறுபாடு பெருமாளுக்கு வந்து தேவதைகளுக்குள்ள அக்னிரவமோ தேவதா நாம் விஷ்ணு பரமஹா தேவதைகளுக்குள்ள அக்னிதான் ரொம்ப ரொம்ப தாழ்ந்தவனாக கருதப்படுகிறான் விஷ்ணுவும் பரமஹா தேவதைகளுக்குள்ள எல்லாருக்கும் உயர்ந்தவராக கருதப்படுவர் விஷ்ணுன்னு வேதத்திலேயே சொல்லி சொல்றது ரெண்டு உண்டு ரெண்டாவது அக்னின்றது ஒரு வேதியில பிரகாசிக்கிறது நீ மூணு வேதியில பிரகாசிக்கிறதுன்னு சொன்னாக்க மூணு வேதின்றது இந்த இடத்துல திரிவேதின்னு திரிவேதி மத்திய தீர்த்தாயன்னு மூணு வேதிகள்லையும் பிரகாசிக்கிறவராக இருந்திருக்கிறவர் மூணு வேதத்திலையும் பிரகாசிக்கிறவராக இருந்திருக்கிறவர் பெருமாள்னு அர்த்தம் அக்னிக்கு ஹேதிகள் ஏழு அப்படின்னு சொன்னா உனக்கு மூணு அக்னி சம்பத்தை தான் கொடுக்கும் நீ எல்லாத்தையும் கொடுக்கவனாக இருந்துருக்க அவ்வளவுதான் அக்னி வெளி ஹவிஸ்தை தான் பாக்கியமான ஹவிஸ்து நாம பண்ற ஹோமம் பண்ற என்ன திரவியமோ அதுதான் அது அங்கீகரிக்க முடியும் அக்னியால பெருமாள் ஆந்தர ஹவிஸ்தாக இருந்துருக்கிற ஆத்மாவையும் அங்கீகரிக்கிறவராக இருந்துருக்கிறவர் ஆகையால அக்னிக்கும் உமக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு நீ சர்வாந்தரியாமியாக இருந்துருக்கிற எம்பெருமான் உம்மிடத்திலேருந்து வேண்டிய வரன்களை பெறலாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த தேவதைகள்லாம் எம்பெருமான இந்த ஸ்லோகத்தை சொல்லி வணங்குவதாக சொல்ற அனன்யாதீன மகிமா சுவாதீன பரவைபவா தயாதீன விஹாரஸ்வம் பிரணதான் பரிபாகினா அனன்யாதீன மகிமா பெருமாளுக்கு ஏற்பட்ட மகிமையெல்லாம் இருந்திருக்க இது வேற ஒரு காரணத்தினாலேயோ அது பராதீனமானது இல்லை இன்னொத்தனால வந்தது இல்லை பெருமாளுக்கு வந்தது எல்லாமே இயல்பாகவே ஏற்பட்டது அவருக்கு ஏற்பட்ட மகிமையெல்லாம் அனன்யாதீன மகிமா சுவாதீன பரவைபவம் மீதி யாருக்கான ஒரு சிறப்பு வரணும்னாக்க அது யாரால வருதுன்னா பெருமாளால வருது ஒருத்தன் பெரிய பணக்காரனா ஆகணும் ஒருத்தன் புகழோட இருக்கணும் ஒருத்தன் பெரிய வித்வானா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க எல்லாமே ஈஸ்வரனால தான் வருதே தவிர நம்மளால எதுவும் வருதில்லை தயாதீன விஹாரஹா பெருமாள் எடுத்துக்கிற சிருஷ்டி அவதாரங்கள் எல்லாமே தயாதீனம் லோகத்துல இருக்கிறவா எல்லாரையும் ரக்ஷணம் பண்ணணும்ன்ற ஒரே ஒரு கருத்தினால அந்த கருணையினால ஏற்பட்டது விஹாரம் பிரணதான் பரிபாகினா பிரணதான் பரிபாகி விழுக்கிறவாள் விழுந்துருவாள் அதாவது யாரெல்லாம் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்றாளோ நாங்கள்லாம் உன்னிடத்துல பிரணத்தர்களாக இருந்துருக்கோம் எங்களை நீ ரட்சிப்பாயாக என்பதாக பிரார்த்தனை பண்ணார் சபவான் குணரத்னோகை தீப்யமானோதயாம்புதி தனோதி வியூக நிவகை தரங்கை ரிவதாண்டவம் பெருமாள் தயையாகிற ஒரு பெரிய கடலாக இருந்துருக்கேனா ஞானேஸ்வர்யாதி குணங்கள்லாம் ரத்ன குவியல் சமுத்திரத்துல எத்தனையோ
ரத்னங்கள்லாம் இருக்கின்றன அல்லவா அந்த மாதிரி அது எல்லாத்துக்கும் இருப்பிடமாக பெருமாள் விளங்குகிறே கடல் அலைகளாக அந்த கைகளை எரிச்சு ஆடும் போது வியூகம் விபவம்னு சொல்லி இந்த மூர்த்திகளை கொண்டு நம்மளை ஆடி நம்மளை ரட்சணம் பண்றவராக இருந்துருக்கேன்னு இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அது அமிதஸ்ய மகிம் நஸ்தே பிரயாத்தும் பாரமிச்சதாம் விததா வேத பந்தானாம் எத்திர சாயங்கிருஹா கதி இந்த வேதமாகிற ஒரு வழிபோக்கர்கள் வேத உருவகப்படுத்துறார் வேதத்தையே ஒரு வழிபோக்கராக உருவகப்படுத்துறார் உருவப்படுத்திட்டு அவ என்ன பண்றான்னா உம்முடைய ஒரு மேன்மையை காண விரும்பி அவள்லாம் போயிட்டு இருக்கா சாயங்காலம் வந்தவுடனே எந்த இடத்துல தங்கிறது அப்படின்னு சொன்னாக்க எப்படியோ போய் சாயங்காலம் போய் அந்த இடத்துல போய் பெருமாளுடைய ஒரு இடத்து மகிமை மொத்தத்தையும் தெரிஞ்சுண்டல்லான்னு நினைச்சுட்டு ஒரு பிரயாணம் ஒருத்தர் பண்ணாள்னாக்க அந்த பிரயாணம் வீண்னு அர்த்தம் அதாவது பெருமாளுடைய மகிமையை யாராலையும் கண்டு இவ்வளவுன்னு சொல்லி முடியாது அப்படின்னா நம் எஸ் நமதான் க்ஷுத்ரான் வரத சிவராத்தினா புத்திரை பிதமத கிரீடா கசந்தே கேன வர்ணியதே பெருமாள் அவதாரத்துல பண்ற அபிநயங்களை எல்லாம் பார்த்துண்டு அதை கொண்டு இப்படிதான் பெருமாள்னு யாராலையும் அளவிட முடியாதுன்றதுக்காக சொல்ற பெருமாள் எல்லாராலையும் நம்மனாக இருக்க வணங்கப்பட வேண்டியவனாக இருந்துருக்க ஆனா சில சமயத்துல க்ஷுத்ரனை நீர் போய் சேவிக்கிறவராக இருக்க அதே மாதிரி நீர் எல்லாருக்கும் வரன் கொடுக்கிறவராக இருந்துருக்கு நீர் போய் சில சமயத்துல வரன் வாங்குறவராக இருந்துருக்கு லோகத்துக்கெல்லாம் பிதாவாக இருந்துருக்கு நீர் வந்து சிலரை பிதாவாக நீர் நினைக்கிறேன் இப்படி எல்லாம் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றாளாம் அபரிச்சித்யமானஸ்ய தேசகாலாதிபிஸ்தவ நிதர்சனம் துவைவைகாத்யதிரேகதா தேசகால பரிச்சயத்த ரகிதம் அளவிட முடியாத இந்த ஊர்ல இருக்கார் இந்த இடத்துல இருக்கார் இந்த வஸ்தூல இருக்கார் இந்த வஸ்தூல இல்லைன்றது இல்லாமல் எல்லா சமயத்திலையும் எல்லா தேசத்திலையும் எல்லா வஸ்தூலையும் நீக்க மர நிறைந்து இருக்கிறவராக இருக்கிறவர் பெருமாள் ஒத்தர் தான் அப்படின்னு சொல்லி தொமேவைக்கா தொதன்யகா தொத்யதிரேகா இம்ம மாதிரி இன்னொருத்தர் யாருன்னா ஒருத்தரை காண்பிக்க முடியுமான்னா யாரையும் காண்பிக்க முடியாதவராக நேர் இருந்திருக்கேன்னெல்லாம் அவரை பார்த்து விசேஷமா பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றானா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்ப சொன்ன கீரம் சமாதவ் ககனே சமீரிதாம் நிசம்ய வேதா ஸ்ருதிசானுவாச அந்த சமயத்துல பெருமாளே பிரம்மாவனுடைய யோகத்துல ஒரு அசரீரியாக ஒரு வார்த்தை சொல்றேனா அந்த அசரீரியாக வார்த்தை சொல்றத கேட்டு கீரம் சமாதவ் ககனே சமீரிதாம் நிசம்ய வேதாக திருதிசான் உவாச்ச அங்க இருக்கிற தேவதைகள் எல்லாம் பார்த்து சொன்னேறான் என்னன்னா காம் பௌருஷீமே சின்னதாமராக புனக விதீயதாம் மாசு தசைவ மாசிராம் நான் ஒரு ஆகாசவாணியில நான் கேட்டேன்னே இந்த கேட்ட பிரகாரத்துக்கு நீங்க எல்லாம் அதே மாதிரி நடந்துக்கோங்கோ பண்ணணும் அப்படின்னு சொன்ன என்ன அப்படின்னா புரை சகும் புரா புரைவ பும்சாவதோ தராஜ்வரா பவத்பிஹி அம்சைஹி எதுஷூபஜன்யதாம் நீங்க எல்லாரும் அம்சத்துல அதாவது எது வம்சத்துல எல்லாரும் பிறக்க வேண்டியது அப்படின்னு சொன்னார் அம்சமாக பிறக்க வேண்டியதுன்னு என்னன்னா இது ஒரு வேதாந்த விஷயம் நம்ம சித்தாந்த பிரகாரத்துக்கு ஆத்மா அணு அணுவா இருக்கிற ஆத்மா இருக்க ஒரு இடத்துல இருந்ததுன்னாக்க இன்னொரு இடத்துல இருக்க முடியாது அணுன்றது ஒரு சின்ன இடத்துல தான் இருக்கு இப்ப இந்திரனா இருக்கிறவன் எது வம்சத்துல யாரோ ஒருத்தனா பறக்கணும்னு அப்படின்னு சொன்னாக்க எப்படி பறக்க முடியும் அப்படின்னா ஆத்மா ஒரு இடத்துல தானே இருக்க முடியும் இப்ப இந்திரன் போய் அங்க பிறந்திருக்க இல்ல தேவதைகள்லாம் போய் அந்த எது வம்சத்துல பிறந்திருக்கான் திருவாயிர்பாடியில பிறந்திருக்கான்றதுனால அங்க தேவதை அந்த அங்க ஊரே காலியா போயிட்டா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் காலியா போல எல்லாம் அப்படியேதான் இருந்துருக்கு இவாளுடைய தர்மபூத ஞானத்தை கொண்டு ஞானம்ன்றது விபுவாக இருக்கு எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கக்கூடியதாக இருக்கு அந்த தர்மபூத ஞானத்தை கொண்டு இவாள்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அம்சமாக பிறக்கிற இது மாதிரி இந்த மாதிரி மகர்ஷிகளுக்கெல்லாம்
சாத்தியமாக இருந்திருக்கு. இப்படி மகர்ஷிகள் எல்லாம் பல பேர் சில மகர்ஷிகள் எல்லாம் ஒருத்தரை யாராவது ரூபத்தை எடுத்துக்கொண்டு அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி தேவதைகள்லாம் தேவலோகத்தை காலி பண்ணிட்டு போனால தன்னுடைய தர்மபூத ஞானத்தை கொண்டு ஒவ்வொரு இடத்துல அங்க வந்து பூமியில போய் மென்ன போய் பிறக்கிறா அப்படின்னு சொல்ற. அவள் எல்லாம் போய் பிரம்மா கட்டளை இடுற, நீங்க எல்லாம் அங்க போய் சேர்ந்துருங்கோ அப்படின்னா, சயாவதுரியா பரமேஸ்வரேஸ்வரஹா ஸ்வகால சக்தியா க்ஷபயம் சரே துவி. அப்போ பெருமாள் என்ன பண்ண போறேன்னா, வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷப்பரா ஜனிஷதே தத் பூஜார்த்தம் சம்பவம் தமரஸ்திரியா. வசுதேவருடைய கிரகத்துல பெருமாள் அவதாரம் பண்ண போறேன், ஆகையால தத் பூஜார்த்தம் அந்த தேவதா தேவலோகத்து ஸ்திரீக்கள் எல்லாருமே எம்பெருமானை பூஜை பண்ணுவதற்காக அதுக்கு அவர் இடத்துல அங்கேயே அந்த அந்த பிராந்தத்துல அவளும் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ரிஷயோபி ததா தேசாத்து கல்பியந்தாம் பசுரூபிணா வயோதான முகேனாபி விஷ்ணு தற்பயிக்கும் சுராஹா. ரிஷிகள்லாம் அந்த இடத்துல பசுக்களாக பறக்கட்டும்னு சொல்லி சொல்ற, ரிஷிகள்லாம் பசுக்களாக பொறுக்கட்டும்னு சொல்லிட்டு பயோதான முகேனாப்பி விஷ்ணு தற்பயித்தம் சுராகான்னா, ரிஷிகள்லாம் தபஸ் பண்ற, தபஸ் பண்றது எதுக்காக, பெருமாளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் தபஸ் பண்ற. இப்ப அங்க கண்ணன் பெருமாளே கண்ணனாக அவதாரம் பண்ணிட்டேர்னாக்க, அவருக்கு மாடுன்னா ரொம்ப இஷ்டம், பாலுன்னா ரொம்ப இஷ்டம், வெண்ணன்னா இஷ்டம், எல்லாம் இஷ்டமானது. இப்ப ரிஷிகளுடைய முக்கியோத்தேசம் என்ன, பெருமாளை பிரீத்தி பண்ணணும்ன்றது தானே. இங்க தபஸ்னால பிரீத்தி பண்ணா என்ன, பெருமாளுக்கு கண்ணனாக பெருமாள் அவதாரம் பண்ணச்சே அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி விஷயமாக இருந்திருக்கிற பால் தயிர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் கொடுக்குற பசுவாக இருந்து பெருமாளை பிரீத்தி பண்ணாக்க அதுவும் ஒரு பிரகாரமான பகவத் பிரேரணம் தானே. அப்படி பகவத் பிரேரணம் பண்ணும்படியாக ரிஷிகள்லாம் போய் அந்த இடத்துல வர வேண்டினர். அதே சமயத்துல வாசுதேவ கலானந்த சஹசிரவதன ஸ்வராட்டு அக்ரஜோ பவிதா தேவஹா ஹரே பிரிய சிக்கீர்ஷயா. எம்பெருமானுடைய ஒரு அம்சமாகவும் ஆதித்ய அனந்தனுடைய ஆதிசேஷனுடைய அவதாரமாகவும் பெருமாளுக்கு தமையனாக அக்ரஜனாக பலராமனாக அவதரிக்க போற. விஷ்ணோர் மாயா, பெருமாளுடைய மாயா இருக்கிற பகவதி எல்லாரையும் மோகனம் பண்ணுவதாக அவளும் தோன்ற போறான். அப்படி எல்லாரும் போய் சேருங்கோ அவவா இருங்கோ, பூமியினுடைய பாரம் பெருமாள் கண்ணனாக அவதாரம் ஆகி போயிட போறதுன்னு சொல்லி சொல்ற. அந்த சமயத்துல இத்தியாதிச அமரகணான்னு பிரஜாபதி விதுகு எல்லா பூமி பிராட்டியும் இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், சீக்கிரமே உனக்கு விடிவு காலம் ஏற்படும்னு சொல்லி அனுப்புகிற. இப்போ அங்க நடந்த ஒரு நிகழ்வு சொல்லி சொல்லப்படுறேன். சூரசேனர்னு ஒருத்தர் இருந்து, அவர் ஏற்கனவே தெரியும், அவர் தான் எதுபதியாக இருந்து எதுக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்தண்டு மதுரைய அவர் தான் வந்து ஆண்டு வந்தவர். ராஜதானின் தத்துஸ்தாபூத் சர்வ யாதவ பூபுஜாம் மதுரா பகவான் எத்ர நித்யம் சந்நிஹிதோ ஹரிஹி. இந்த எதுக்கும் சத்து சேர்ந்தவாள் எல்லாருக்கும் ராஜதானியாக திகழ்ந்தது எதுனாக்க மதுரை தான். மதுரைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, பகவான் எத்திர நித்யம் சந்நிஹிதோ ஹரிஹி, பகவான் ஹரிஹி நித்யம் சந்நிஹிதா. தாளகிராம சிலையில எப்படி பெருமாள் எப்பவும் எழுந்தொள்ளி இருக்கிறோ அதே மாதிரி மதுரையில எப்பவுமே பெருமாள் எழுந்தொள்ளி இருந்துட்டு இருக்கிறான். அதுதான் மதுரைக்கு ஒரு விசேஷம். தஸ்யாந்து கர்ஹிச்சி சௌரிஹி வசுதேவஹா கிருதோத்வஹா. வசுதேவர்னு ஒருத்தர் இருக்கு, வம்சே சமபவத் தஸ்ய வசுதேவஹா க்ஷிதீஸ்வரஹா ஜனகஹா பிராக்பவே யோபூத்து தேவதான யூதயோ. ஒரு முற்காலத்துல தேவர்கள் தானவர்கள் எல்லாருக்குமே, அதாவது பிரஜாபதிக்கு ஜனகராக இருந்தவர், பிதாவாக இருந்தவர் அவர் தேவதானவர் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்யப்ப பிரஜாபதியாக எழுந்தருள் இருந்த வசுதேவர் அவரே தான் வசுதேவராக இங்க அவதாரம் பண்ணிருக்கேன் தோன்றிருக்கேன்னு அர்த்தம். அதுல இப்ப இவரை சொல்லச்சு, இவருக்கு ஆனக துந்துபின்னு பேரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப சத்துவகுணம் மிகுந்தவராக இருந்தவர்,
तेन निर्मिलसत्त्वेन विनिवृत्त रजस्तमः जगति शान्तमोहेव धर्मोच्छसति बभौ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரஜோகுணம் தமோகுணம்ன்றதெல்லாம் இல்லாத ரஜோகுணம் தமோகுணமாகிற அழுக்கு இல்லாதவராக இருந்தவரவர் அவரால் பூமியும் இந்த அஜான கந்தம் இல்லாமல் அதுவும் அழுக்கற்றதாக ஆச்சுன்னு சொல்லி சொல்ற அவர் வந்து லோகத்துக்கெல்லாம் விஷ்ணு போலையும் சூரியன் போலையும் பிரகாசம் பண்ணி ரத்னங்களுக்கு சமுத்திரம் போலவும் அப்படிலாம் வசுதேவர் பிரகாசமாக இருந்த அவருக்கு மனைவியாக ஆனவள் யாருன்னா தேவகி. தேவகின்றவோ தேவகன் சுரதனுடைய சகோதரர், அவருடைய மனைவி, அவருடைய பொண்ணு தேவகி. இவா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. தஸ்யாந்தி கர்ஹஜிச்சின் வசுதேவ கிருதோத்வஹா தேவக்யா சூர்ஜயா சார்த்தம் பிரயாணே ரசமாருகது. கல்யாணம் ஆன பிற்பாடு பொண்ணை கொண்டு விடணும். இந்த தங்க இவருக்கு வந்து சித்தியா பிள்ளை, சூரசேனரும் தேவகனும் அண்ணன் தம்பிகள். சூரசேனனுடைய பிள்ளை கம்சன், தேவகனுடைய பொண்ணு தேவகி. தேவகிக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம், வசுதேவருக்கும் கல்யாணம் ஆறுது. கல்யாணம் ஆறதுனால தேவகியினுடைய, தேவகி கல்யாணம் ஆகி அவளை வசுதேவருடைய கிரகத்துக்கு கொண்டு விடுச்சே. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா தேர்ல ஏத்தி போய் கொண்டு விடுறான். உக்ரசேன சுத கம்சா பகின்யா பிரியதிகீர்ஷயா ரஷ்மியின் ஹயானான் ஜகிரே ரௌக்மை ரசசம் சதேர்வதா. இந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொண்ணுக்கு கார் முதற்கொண்டு பரிசு கொடுக்குறா. அந்த கார்லயே கொண்டு விடுவா. கார்ல கொண்டு விடச்சு டிரைவர் ஒண்ணுமே, யாரான டிரைவர் இல்லாத அந்த சகோதரனே டிரைவரா இருந்து தானே ஓட்டின் போய் பொண்ணையும் பிள்ளையும் மாப்பிள்ளையும் அவத்துக்கு புக்காத்துக்கு கொண்டு விடுறதுன்றது. அந்த மாதிரி கொண்டு விடச்சு பாக்குறான். நிறைய தனங்கள்லாம் கூட கொண்டு போறான். ஒரு மாதிரில 100 ரத்தம் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போடுற. சதுஷதம் பாரிபருகம் கஜானாம் ஹேபமாலினாம் அஸ்வானாம் அயுதம் சார்த்தம் 10,000 குதிரைகள் ரதம் 300 ரதங்கள் இப்படி எல்லாத்தையுமா சுந்து எப்படி எடுத்துட்டு போறா. அப்ப பார்த்து துஹித்ரே தேவகா பிராதாதே, அந்த பெண்ணின் பொருட்டு தேவகன் இதெல்லாம் கொடுத்தானா. எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரயாணோபக்ரமே தாதா பரபத்தோ சுமங்கலம். இப்படி பங்கச்சே போயிட்டே இருக்கச்சே இந்த கம்சனை பார்த்து கம்சம் ஆபாஷ்ய ஆக அசரீர வாக்கு, ஒரு அசரீர வாக்கு சொல்லித்தான் அந்த சமயத்துல. அஸ்யாஸ்வாம் அஷ்டமோ கர்ப்பா ஹந்தா யாம் நயசே புதா இத்யுக்தஸ்ய கலப்பாபோ போஜானாம் குலபாம்சனா பகினீம் ஹந்துமாரத்தாக கங்கபாணி கச்சே கிரகீதே. அப்ப பைத்தியகார இவ்வளவு போய் தேர்ல வச்சு பிரமாதமா அழிச்சுட்டு நீயே ஓட்டிண்டெல்லாம் அழிச்சுட்டு போறைய, இவளுடைய 8வது குழந்தை உன்னையே கொலை செய்ய போறது, உனக்கே யமனாக வரப்போறான் இவளுடைய 8வது குழந்தைன்னு சொல்லி சொன்னது. யாருக்குதான் பிராணம்ல ரட்சிக்கணும்ன்றதுல எண்ணம் இல்லாத இருக்கும். கம்சனுக்கு உடனே கோபம் வந்துடுத்து. கோபம் வந்த உடனே இவள் இருந்தா தானே 8 குழந்தை பிறக்க போறது, இவளையே இல்லாது பண்ணிட்டோம்னா ஒரு குழந்தையும் பிறக்காது இல்லையோ, ஆகையால நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு அவ யோசனை பண்றான். அவ உள்ள உட்காந்துட்டு இருக்கா பாவம். அவளை தலைமுடிய பிடிச்சு இழுத்து கையில கத்தி எடுத்துட்டு கொலை பண்ண ஆரம்பிக்கிறானா. பகினியும் ஹந்துமாரத்தா கட்கபாணிகி கஜே கிரகீதுன்னு சொல்லி சொல்ற. அதுவும் எவ்வளவு ஒரு குரூரமான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு செயல். அந்த செயலை எல்லாரும் பார்த்துட்டே இருக்குச்சே. எங்கேயான தனியா பண்ணானாவது பண்ணானா, ஒண்ணும் இல்லை, எல்லாரும் பார்த்துட்டே இருக்குச்சே பண்றான். பகினியும் ஹந்துமாரத்தா தம் ஜுகுப்சத கர்மாணம் ரிசம்சம் நிரபத்ரபம். இவனுடைய சுவாவமே எப்பவுமே குரூரமான சுவாவம், வெக்கமானம் எதுவும் கிடையாது. ஜுகுப்சித கர்மாணம் பிறர் எல்லாருமே அருவருக்கிற மாதிரி ஒரு செயலை செய்யறவனாக இருந்துருக்க. அதை பார்க்கறே வசுதேவ மகாபாக உவாச்சா பரிசாந்த்வயன்னார். சரி, அவனிடந்து எப்படியானா பண்ணணுமே, என்ன பண்றதுன்னுட்டு நிதானமா வசுதேவர் அவனை பார்த்து சொல்றான். ஸ்லாகனீய குணஸ்தோரை பவான் போஜ யசஸ்கர சகதம் பகினீம் ஹன்யா ஸ்ரீயமுத்வாக கர்மணி. வா கம்சா, நீ ரொம்ப நல்லவனாச்ச,
இவன் என்ன பண்ணுங்க கையில கத்தி வச்சுட்டு கொலை பண்றதுக்கு போறான். இவனை பார்த்து நீ ரொம்ப நல்லவனாச்சே அப்படின்னு சொல்லி சொல்ற. ஒன்னுண்டு எவ்வளவு நல்ல குணங்கள் எல்லாம் இருந்துருக்கு அப்படின்னா இப்படி சொன்னாலாவது ஒரு கால அவன் சந்தோஷப்பட்டு தான் சொல்ற வார்த்தைக்கோசரம் விட்டுடுவானுன்றதுக்கோ சொல்ற. அப்ப அவர் உபதேசம் பண்ற, மிருத்யு ஜன்மவதாம் வீர தேகேன சகஜாயத்தை அத்யவா அப்த சதாந்தேவா மிருத்யுர்வை பிராணினாம் த்ருவா. நாம பறக்கச்சேயே கூடவே மிருத்யுவும் கூடவே வர, இவனுக்கு இத்தனை நாள் தான் ஆயுசு, இத்தனை நாள் ஆன உடனே இவனுக்கு இந்த சரீரத்தை விட்டு இவன் போயிடணும்ன்றதும் கூடவே வந்திருக்கு. கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் சேர்ந்தோம்னாக்கா என்னைக்கு ஜாயின் பண்ணுறோமோ ஜாயின் பண்ணுற இன்னைக்கே ரிட்டையர்மெண்ட் டேட்டும் கூடவே சொல்லிடுவா. ஏன்னா இந்த தேதி உனக்கு 60 வயசு பூர்த்தி ஆகிடுச்சுன்னா 60 வயசு வரைக்கும் இது, இல்லை 58 வயசுன்னா 58 வயசோடு சரி அப்படின்னு சொல்லுவாள். அது எக்ஸ்டென்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது, வந்தாக்கா அதோடு சரி முடிஞ்சு போகிறது. அந்த மாதிரி நமக்கும் எப்போ பறக்கிறோமோ பறக்கச்சேயே ஒரு தேதி, இத்தனை நாள் வரைக்கும் தான் இந்த சரீரத்தோட இவன் இருக்க போறதுன்றது சேர்ந்தே குறிச்ச நாள் தான். அத்யவா அப்த சிதாந்தேவா மிருத்யுர்வை பிராணினாம் த்ருவா. இன்னைக்கோ இல்லை 100 வருஷம் கழிச்சோ எல்லா பிராணிகளுக்கும் மிருத்யுன்றது மிருத்யுன்றது நிச்சயம்தான். ஆகையால இந்த மிருத்யுக்கு பயந்துண்டு நீ காரியம் பண்ணா என்னத்துக்கு பண்ணணும், நீ விசாரக்கூடாது, எதுக்காக போய் கொலை பண்ணாத அப்படின்னு சொல்றேன். தேகே பஞ்சத்துவமா பண்ணே தேகி கர்ம வசானுகா தேகாந்தரம் அனுப்பிராப்பிய பிராக்தனம் தியஜதே வபுஹும். இந்த சரீரம் கணக்கு போயிடுச்சுன்னாக்கா ஆத்மாக்கு ஒன்றும் ஆகலை, ஆத்மா இன்னொரு சரீரத்தை எடுத்துட்டு அதன் பாட்டுக்கு இருக்க போகிறது. இப்போ உனக்கு மிருத்யு வந்துடுத்துனாக்கா என்ன அர்த்தம், இந்த சரீரம் தான் போகிறதுன்னு அர்த்தம். இந்த சொக்கா கிழிஞ்செடுத்துனாக்கா இந்த சட்டை கிழிஞ்செடுத்துனாக்கா இன்னொரு சட்டையை எடுத்து போட்டுக்க போறது. அப்ப அந்த கொடியில என்ன சட்டை இருக்கோ அந்த சட்டையை எடுத்து போட்டுக்க போறோம், அவ்வளவுதானே. அதை விட்டுட்டு நீ என்னத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்றன். பதினைக்கேன எதை வைக்கே நகச்சதி யதா திருணஜலோ கைவம் தேகி கர்ம கதிங்கதா. இந்த சரீரத்துல இருக்கிறவன் ஒவ்வொருத்தனும் கர்ம கதிங்கதான்னா அவ பண்ண கர்மத்துக்கு தகுந்த மாதிரிதான் செயல செய்யறா. இப்ப இந்த தேகம் போயிடுச்சுன்னாக்க உடனே திருணஜலூக்கம்னு சொல்றது, அந்த திருணஜலூக்கம்ன்ற ஜந்து என்ன பண்ணுன்னாக்கா அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு ஒரு இடத்துல ஆதாரம் பிடிச்சுட்டு தான் பின்னங்கால எடுக்கும், முன்னங்காலால இன்னொரு இடத்த பிடிச்சுட்டு தான் எடுக்கும். அந்த மாதிரி நமக்கு கர்மாவனால இன்னொரு சரீரம் வரப்போறது, அந்த சரீரம் வந்த பிற்பாடு இந்த சரீரம் போறது. ஆகையால இந்த சரீரம் போயிடுறதுன்னு என்னத்துக்கோசரம் விசாரப்பட பண்றேன். தேகமே திருஷம் மனோரதேனாபி நிவிஷ்டதே தனஹ திருஷ்ட ஸ்ருதாபியாம் மனசானு சிந்தையன் பிரபத்யதே தற்கிமபி ஹியபஸ்மிருதி. சொப்னத்துல பாக்குற மாதிரிதான் இதுவும் நடக்கிறது. இதுல வரைச்சு சொப்னத்துல இருக்கிறதெல்லாம் சத்தியம் பண்ணா ஒண்ணும் இல்லை. ஆகையால இங்க நடக்கிறதும் இந்த சரீரம் கர்மாவனால நடக்கிறபடினால இந்த சரீரம் எல்லாம் இதுக்காக என்னத்துக்கு அப்புறம் விசாரப்படுற அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ற. ஆகையால எதோ எதோ தாவதி தெய்வ சோதிதம் மனோவிகாராத்மக மாப பஞ்சசு. இப்படி வசுதேவர் ரொம்ப வேதாந்த விஷயங்களை நிறைய இந்த இடத்துல சொல்லி கம்சனுக்கு உபதேசம் பண்ற. அந்த உபதேசங்கள் விஸ்தாரமா இருக்கப்படினால இன்னும் சில அதுல இருந்து சில விஷயங்களை அடுத்த உபன்யாசத்திலையும் சேர்த்து சொல்றேன் நானு. இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க, அந்த வசுதேவர் மாதிரி எந்த நிலையிலையும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத சாமர்த்தியமாக அந்த கஷ்டத்திலேந்து விடுபடுவதற்கு வழியை யோசனை பண்ணமே தவிர கஷ்டம் வந்துட்டேன்னு தள்ள கையை வச்சுட்டு நம்ம உட்காரக்கூடாதுன்றதுதான் இப்ப வசுதேவர் மூலமாக விருத்தாந்தம் மூலமாக நமக்கு மகர்ஷி நமக்கு சொல்ற. அந்த கண்ணனுடைய ஒரு அனுகிரகத்தினால நம்ம எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களும் ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். இன்றைய தலைப்பு தேவர்களுடைய ஸ்துதி.